வணக்கம் வில்லும் சொல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தனு என்பது என்னுடைய பெயர் நான் ஒரு கந்தர்வன் ஒரு சாபத்தால் இப்படி ஆனேன் உன்னுடைய கை தீண்டியதால் உங்களை எடுத்து மேலே வச்சு நீங்கள் வாழை எடுத்து வெட்டு நீங்கள் கைப்பட்டதனால என்னுடைய சாபம் நீங்கிவிட்டது என்னுடைய தந்தைக்கும் தந்தை போன்றவனி ஆனால் நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த செய்தியை கவந்தன் வாயிலாக ராமன் அறிந்து கொண்டதாக கம்மன் எழுதுகிறான் ஏன்னா மறுபடியும் முக்கியமான இடம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் கானகத்தில் அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாது அடுத்து ஒரு வழிமுறை சொல்லுகிறான் நீங்கள் இங்கேருந்து நேராக போக வேண்டிய இடம் ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தி இருக்கிறாள் அவள் பெயர் சவரி என்பது அதுக்கு எப்படி போகிறதுன்னு கவந்தனே வழி சொல்கிறான் இப்போ மறுபடியும் கம்மனுடைய அந்த கவிதைக்கு வாருங்கள் ஆயது செய்கை என்பது அறத்துறை நெறியின் எண்ணி தீயவர் சேர்க்கிலாது செவ்வியோர் சேர்த்து செய்தல் தாயினும் உயிர்க்கு நல்கும் சவரியை தலைப்பட்டு அன்னாள் ஏயது ஒரு நெறியின் எய்தி இரளையின் குன்றம் ஏறி தாயினும் உயிர்க்கு நல்கும் சவரி அம்மாவை விட நல்லவள்னு சொல்லலாம் பாசம் சவரி அந்த அம்மாவை பாருங்க அந்த அம்மா கிட்ட வழி கேட்டுக்கிட்டு இரளை குன்றம்னு ஒன்னு இருக்கு அந்த மலை மேல போங்க இதை சொல்றதெல்லாம் யாருங்க ராமனுக்கலக்ஷ்மணனுக்கோ கவந்தன் ராமனுக்கு எந்த இடம் எங்க போகணுமோ தெரியாதுல கவந்தன் பேசுகிறான் சரி இரளையின் குன்றம் ஏறி அங்கே யாரை பார்க்கணுமா அதையும் கவந்தன் சொல்லிட்டான் அங்கே யாரை பார்க்கணுமா கம்பன் எழுதுகிறான் கதிரவன் சிறுவனான கனக வாழ் நிறத்தினானை எதிர் எதிர் தழுவி நட்பின் இனிது அமர்ந்து அவனின் ஈண்ட வெதிர் பொறும் தோழினாளை நாடுதல் விழுமிது என்றான் அதிர்கழல் வீரர்தாமும் அன்னதே அமைவது ஆனார் அப்புறம் பார்த்தம் பாருங்க அரக்கர்கள் வந்தால் எதுவும் நல்லது நடக்காது கவந்தன் மூலமாக கவந்தன் சாபம் பெற்ற அரக்கனானவன் உயிர் வ இவர்களால் சாபம் நீங்கியதுனால அவன் வழி சொல்லிட்டான் தாயினும் உயிர்க்கும் நல்கும் சவரி அந்த வயதான பெண்மணி இந்த இடத்துல இருக்கிறாள் நேராக அங்கே போங்க அவங்கக்கிட்ட போய் இரலை குன்றத்துக்கு போகிற வழி எதுன்னு கேளுங்க அந்த இரலை குன்றம் மலை மேலே நீங்கள் ஏறினா அங்கே யார் இருப்பா சுக்ரீவன் இருப்பான் அவனை நட்பு பாராட்டுங்கள் அவனுடைய நட்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் சீதையை தேடுவது உங்களுக்கு வாய்ப்பாக அமையும் அதைத்தான் கம்பனுடைய இந்த கவிதை பேசுகிறது கதிரவன் சிறுவன் ஆன கனக வாழ் நிறத்தினானை எதிரெதிர் தழுவி நட்பின் இனிது அமர்ந்து அவனின் ஈண்ட வெதிர் பொறும் நாளை நாடுதல் விழுமிது என்றான் அதிர்கழல் வீரதாமும் அன்னதே அமைவது ஆனார் இப்போ இருண்டு கிடக்கிற இடத்துல ஒரு ஒளி தெரிந்தார் போல எங்க போகணும் யாரை பார்க்கணும் அவங்கக்கிட்ட என்ன கேட்கணும் இந்த அளவுக்கு இப்ப தெளிவு வந்துருச்சா இருவரும் ஒரு ஆறுதலுடன் சவரியை தேடி போகிறார்கள் சவரி மிக வயது முதிர்ந்த பெண்மணி ஒரு தவம் செய்யக்கூடிய பெண்மணி இன்னும் சரியாக சொன்னால் ராமனுடைய வருகையைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள் எப்படி அதை சவரியே பேசுகிறாள் இவர்கள் அங்கே போய் சவரியை பார்த்ததை கம்பன் எழுதுகிறான் அன்னதாம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அன்னாளுக்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போலும் என்றான் முன் இவர்க்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான் போய் பார்க்குறான் எதற்கு மூலம் ராமன் இறைவன் சபரி சொன்ன முதல் வார்த்தையே ராமா உன் வருகைக்காக காத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை முடிந்த என்னுடைய தவமே முடிந்து விட்டது எனவே நான் மண்ணில் வாழ்ந்து பயனில்லை என்னை இந்திரன் பிரம்மன் சிவன் போன்றவர்கள் கூட வந்து அழைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் என்று அவர்களும் சொன்னது ராமன் வந்தால் சந்தித்து ராமனுடன் பார்த்துவிட்டு ராமனுக்கு விருந்து தர வேணும்னு என்ன பெரிய விருந்து வெறும் காய்கறி காய்கனி கிழங்கு வகைகள் கொடுத்துவிட்டு நான் போக வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் இதுதான் சவரி சொல்லுவது இருந்தனன் எந்தை நீ ஈண்டு எய்துவி என்னும் தன்மை பொருந்திட இன்றுதான் என் புண்ணியம் பூத்தது என்ன அருந்தவத்து அரசி தன்னை அன்புரை நோக்கி எங்கள் வருந்துரு துயரம் தீர்த்தாய் அம்மனை வாழி என்றார் அருந்தவத்து அரசி கம்பன் சவரிக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தன்னால் முடிந்த அந்த பழங்கள் உலர்ந்த பழங்கள் என்ன இருக்குதோ அதை விருந்து வைக்கிறாங்க சவரி இப்போ கேட்கிறார்கள் நாங்கள் இரலை குன்றம் போக வேண்டும் அதற்கான வழி என்ன எப்படி போவது இரலை குன்றம் அங்கே தானே இருக்கா இப்போ அடுத்து வேறு வழி இல்லை அங்கே போனாதான் சுக்கிரீவனை பார்த்து சுக்கிரீவனுடைய நட்பை நாடி அடுத்த சீதை எப்படி தேடுவது என்கிற நிலைக்கு போக வேண்டும் வயதான அம்மாவுக்கு மறந்துருச்சான் இந்த இரலை குன்றம் யோசு 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 சொன்னாங்களாம் அதை கம்மன் எப்படி எழுதுகிறான் பாருங்கள் அனகனும் இளைய கோவும் அன்று அவன் உறைந்த பின்றை வினை அறு நோன்பினாலும் மெய்மையின் நோக்கி வெய்ய துணை பரி தேரோன் மைந்தன் இருந்த குன்றம் நினைவு அரிது ஆயுதற்கு ஒத்த நெறியலாம் நினைந்து சொன்னாள் நெறியலாம் நினைந்து சொன்னாள் வழி மறந்துருச்சு இரளை குன்றம் போகிற வழி அதை யோசித்து பார்த்து ஆமாப்பா இப்படி போய் அப்படி போய் ஒரு வழியாக இரலை குன்றம் எப்படி போய் அடைய வேண்டும் எப்படி சுக்கரியவனை பார்க்குறதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அந்தம்மா சொல்லிட்டாங்க சொன்னதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்னுடைய தவம் நிறைந்தது எனவே உங்களிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் விடைபெறுகிறேன்னு ரொம்ப அமைதியான மரணம் அடைந்தாங்களாம் அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்களாம் இவங்க இருக்கும்போதே கம்மனுடைய ரொம்ப அருமையான பாடல் அது பின் அவள் உழந்து பெற்ற யோகத்தின் பெற்றியாலே தன் உடல் துறந்து தான தனிமையின் இனிது சார்ந்தாள் அன்னது கண்ட வீரர் அதிசயம் அளவின்றி எய்தி பொன்னடி கடல்களார்ப புகன்ற மா நெறியில் போனார் இதை சொல்லி முடித்த உடனே உடல் துறந்து அப்படி அப்படியே அமைதியாக இறந்துட்டாங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே அதை அதிசயமாக பார்க்குறாங்களாம் ஒரு அம்மா இங்கே இருந்து நம்ம உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன் உங்கள் வருகைக்கு காத்துட்ருக்கேன்னு சொல்லி வந்த உடனே காய்கறி பழங்கள்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி போகணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே கொஞ்சம் படுத்து அப்படியே அமைதியாக இறந்தால் ஒரு ஞானியின் மரணம் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஞானியின் மரணம் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் எழுதினார் ஒரு கனிந்த கனி ஒரு மரத்திலே இருந்து கழல்வதைப் போல ஒரு ஞானியின் மரணம் இருக்கும்னு எழுதினார் மாங்காய்னே வச்சுங்களேன் மாங்காயோ இல்லை தேங்காயோ அதை அடிக்கிறதுக்கு அதை பறிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஆனால் கனிந்த கனியாக இருந்தால் அது வந்து தானே உதிரும் ஒரு ஞானியின் மரணம் அப்படி இருக்குமா சவரி அப்படி ஒரு மரணத்தை தழுவியதை கண்ணுக்கு எதிர்க்க பார்த்தவங்க ரொம்ப வியந்து சரி இப்போ அடுத்து எங்கே போகணும்னு தெரிஞ்சுட்டு இரலை குன்றத்தை நோக்கி நடக்க தொடங்கினார்கள் அந்த மலை மேலே போகிற வழியில் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் மாதிரி இருந்தது அதை பம்பை படலம் என்றே கம்பன் தொடங்குகிறான் இப்போ போன சவரியனுடைய மரணத்தோடு சரியாக ஆரண்ய காண்டத்தை முடித்து கொள்ளக்கூடிய கம்பன் அடுத்து கிழ்கிந்தா காண்டத்துக்குள்ளே நுழைகிறான் கிழ்கிந்தா காண்டலத்திலே இந்த பம்பை வாவிதான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நீர் இடம் அதை மிக அழகாக தனி படலமாகவே கம்பன் எழுதுகிறான் முழுக்க வர்ணனைகள் இவர்கள் இருவரும் போய் அந்த இரவு அந்த பம்பை கரை ஓரமாக தங்குகிறார்கள் இரவில் ராமனுக்கு உறக்கம் இல்லை ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏதோ ஒரு வழி கிடச்சிருக்கு போகிறதுக்கு உறக்கம் இல்லை அந்த உறக்கம் இல்லைன்றத கம்பன் ஒரு ரெண்டு பாடல்களில் ரொம்ப அழகாக வேறு வர்ணனைகளோடு சொல்லுகிறான் அதுதான் கம்பனுடைய சிறப்பு வெறுமே கதையை சொல்லி கொண்டு போகாமல் இரவில் எல்லாம் ஒடுங்கி விட்டன ஒடுங்கி விட்டனா அசைவு இல்லாமல் பேச்சு இல்லை ஒலி இல்லை அதை எப்படி சொல்லுகிறான் ரொம்ப அருமையான கம்பனுடைய கவிதை அது பூ ஒடுங்கின விரவு புல் ஒடுங்கின பொழில்கள் மா ஒடுங்கின மரணம் இலை ஒடுங்கின கிளிகள் நா ஒடுங்கின மயில்கள் நடம் ஒடுங்கின குயில்கள் கூ ஒடுங்கின பிளிறு குரல் ஒடுங்கின களிறு இது பாட்டு என்ன பொருள் எல்லாம் ஒடுங்கின ஒடுங்கினேன் போது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பொருள் உண்டு அந்த கவிதையை அப்படியே தொடர்ந்து வாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொருள் பார்த்து விடலாம் பூ ஒடுங்கின என்றால் பூக்கள் இரவில் குவிந்து விட்டன இரவு நேரம்ன்றதுனால விரவு புல் ஒடுங்கின பொழில்கள் பறவைகள் கூடுகளிலே ஒடுங்கிவிட்டன மா ஒடுங்கின என்றால் விலங்குகள் தத்தம் தத்தமிடங்குகளிலே அமைதியாக இருந்துவிட்டன மரனும் இலை ஒடுங்கின மரங்களிலே கூட இலை அசைவில்லாமல் இருந்தது கிளிகள் நா ஒடுங்கின கிளிகள் எந்த பேச்சும் பேசவில்லை மயில்கள் நடம் ஒடுங்கின மயில்கள் நடனமாடவில்லை குயில்கள் கூ ஒடுங்கின குயில்கள் கூவில்லை பிளிறு குரல் ஒடுங்கின களிறு என்றால் யானையும் கத்தவில்லை அப்போ எல்லா இரவு நேரம் எவ்வளவு அமைதியாக இருந்தது என்பதை உணர்த்துவதற்காக கம்பன் இந்த கவிதை எழுதுகிறான் ஒடுங்கின ஒடுங்கினென்று எழுதி நான் பாருங்கள் அடுத்த அந்த உறங்கின என்பதிலே இன்னொரு கவிதை அது ரொம்ப அழகான கவிதை எதெல்லாம் உறங்கிற்று மண் துயின்றன நிலைய மலை துயின்றன மறு பண் துயின்றன விரவு பனி துயின்றன பகரும் விண் துயின்றன கழுதும் விழி துயின்றன பழுதியில் கண் துயின்றில நெடிய கடல் துயின்றது ஓர் களிறு இது கவிதை இப்போ ஒன்று ஒன்றுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல அதையும் பார்த்துடலாம் கவிதையை பார்த்து கொண்டே வந்தால் அது கொஞ்சம் எளிதாக புரியும் மண் துயின்றன என்றால் நிலத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் உறங்கிவிட்டன நிலைய மலை துயின்றன அசையாத மலையில் இருந்த உயிரினங்கள் எல்லாம் தூங்கிவிட்டன மறு இல் பண் துயின்றன என்றால் நீர்நிலைகள் அமைதியாக இருந்தன அல்லது இசை ஒலிக்காமல் இருந்தது எங்கும் விரவு பனி துயின்றன பாம்புகள் கூட ஓய்வு கொண்டன பகரும் விண் துயின்றன விண்ணில் பறக்கக்கூடிய பறவைகள் தூங்கின கழுதும் விழி துயின்றன பேய்கள் தூங்கின பழுதியில் கண் துயின்றில் நெடிய கடல் துயின்றது ஓர் களிறு கடைசி ரெண்டு வரியில் தான் கம்மனுடைய முத்திரை அதனால் கடைசி ரெண்டு வரியை மட்டும் அந்த கவிதையில் மறுபடியும் பாருங்கள் பழுதியில் கண் துயின்றில் நெடிய கடல் துயின்றது ஓர் களிறு பெரிய கடல்ல எப்போதுமே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த களிறு கண் துயிலவில்லை என்றால் பார்க்கடலிலே எந்த நேரமும் படுத்து கிடந்தவன் தான் இவன் மானடனாகப் பிறந்து இந்த துயரங்கள் படுவதனால் உலகமே தூங்கிய நிலையிலே கூட அவன் தூங்கவில்லை இந்த இப்படி இந்த பம்பை வாவி படலத்திலே ரெண்டு பாடல் அவர்கள் தூங்காமல் சிரமப்பட்டதை சொல்லுகிறார்கள் விடிந்தது மறுபடியும் இரலை குன்றம் ஏறி வருகிறார்கள் எந்த இடத்துக்கு வருகிறார்கள் சுக்ரீவனும் அனுமனும் அவனுடைய அமைச்சர்களும் மற்ற வானரங்களும் இருந்த இடத்துக்கு வருகிறார்கள் சுக்ரீவன் இவங்க ரெண்டு பேரை பார்த்த உடனே பயந்துட்டான் ஏன் பயந்தான்ன்றத பின்னால் பார்க்கலாம் அவன் அச்சப்பட்டு அவன் என்ன சொன்னானா நான் அனுமனுக்கிட்ட இல்லை மற்றவங்க கிட்ட ஐயோ யாரோ ரெண்டு பேர் வராங்க பாருங்கள் யாராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு யாருன்ட்டு அவன் என்ன யாருன்னு தெரிஞ்சதுன்னு சொல்கிறத கம்பன் எழுதுகிறான் பாருங்கள் அந்த அருமையான பாட்டு எய்தினார் சவரி நெடிது ஏய மால் வரை எழுதின் நொய்தின் ஏறினர் அதனின் நோன்மைசால் கவி அரசு செய்வது ஓர்கிலன் அனையர் தெவ்வராம் என உருவி உய்தினாம் என விரைவின் ஓடினான் மலை முழையின் ஒன்றும் சொல்லலை அய்யோ ரெண்டு பகைவர்கள் வராங்கன்னு அலறிகிட்டே ஓடி போய் ஒரு மலையில் இருந்த குகைக்குள்ளே நுழைஞ்சிட்டான் முளை அப்படின்னா குகை இவங்கெல்லாம் தான் இருக்காங்க யார் அனுமன் இருக்கா மற்ற அமைச்சர்கள் இருக்கிறாங்க யாரோ ரெண்டு பேர் திடீர்னு வந்த உடனே ஓடி போய் பகைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டான் சுக்ரீவன் முதல்ல சுக்ரீவன் ஓடினா சுக்ரீவன் ஒன்றும் சொல்லாமல் தான் ஓடினான் இருந்த அமைச்சர்கள் என்ன சொன்னாங்களா தன் பக்கத்தில் இருந்த ஒருத்தங்கிட்ட அந்த கம்மனுடைய கவிதையை பாருங்க காலின் மா மதலை இவர் காண்மினோ கருவு உடைய வாலி ஏவலின் வரவினார்கள் தாம் வரி சிலையர் நீலமால் வரை அணையர் நீதியா நினைதி என மூலம் ஓர்கிலர் மருகி ஓடினார் அதனின் மற்ற அமைச்சர்கள்லாம் பக்கத்தில் இருந்தவங்கிட்ட பக்கத்தில் இருந்தது யார் காலின் மாமதலை அப்படின்னாங்களாம் காற்றின் குழந்தையே வர்றது யார் தெரியுமா கருவு உடைய வாலி கருவுன்னா கோபம் பகை இப்போ இப்போ கூட நம்ம பேச்சு வழக்கில் இல்லை எழுதுறதுலாம் எழுதுவோம் பாருங்கள் என்ன எழுதுவாங்க மனசுக்குள்ளே வச்சு கருவிக்கிட்டு இருந்தான் அதை நினச்சி நீ ஏன் கருவுற இது சாதாரணமாக பேச்சில் சொல்றது தானுங்களே அதை கம்மன் பயன்படுத்துகிறான் அந்த அமைச்சர்கள் சொன்னார்களாம் அந்த கவிதையோருக்கு பார்த்து விடுங்கள் காலின் மதலை இவர் காண்பினோ கருவு உடைய ஏவலின் வரவினார்கள் தாம் வரிசிலையர் நீலமால் வரை அணையர் நீதியான நினைதி என மூலம் ஓர்கிலர் மருகி ஓடினர் முளை அதனின் ஓடி போய் யார் கூட இருந்த அமைச்சர்கள் மற்றவங்க எல்லாருமே ஓடி போய் அதே கொகைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க இப்போ ஒரே ஒருத்த மட்டுந்தான் நிற்கிறான் யார் காலின் மாமதலை காலின் மாமதலை கிட்ட தான் என்ன சொன்னாங்க எப்போ யார் நீ பார்ப்பா அறிவுபூர்வமாக அவர்கள் யார் என்று கண்டுபிடி பார்த்தால் பகைவர்கள் அதுவும் வாலி அனுப்பின பகைவர்கள் மாறி தெரிகிறது நாங்கள் நிற்க மாட்டோம் நாங்கள் போகிறோம் காலின் மாமதலை அவர் யார் என்று நீ கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க காலின் மா மதலை இப்போதுதான் காப்பியத்திலே அறிமுகமாகிறான் யார் தெரிகிறதா இவனை அறிமுகப்படுத்துவதற்கு கம்பனுடைய ஒரு அருமையான கவிதையை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் கம்பன் கழகங்கள் சென்னை கம்பன் கழகம் கம்பராமாயண பதிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் வேறு வேறு கம்மன் கழகங்கள் பதிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் மற்றவர்களும் வெளியிட்டிருக்காள் சில பதிப்பகங்கள் எல்லாவற்றிலும் சிலவற்றை மிகைப்பாடல்கள்னு ஒதுக்கிடுவாங்க அப்படி இது கம்பன் எழுதின பாட்டு கிடையாது அப்படின்னு மிகைப்பாடல்னு சொல்கிறவங்களும் உண்டு ஆனால் ரொம்ப அருமையான பாடல் யாரை பற்றி ஆஞ்சனேயன் என்று வணங்கக்கூடிய அனுமனை பற்றி அனுமனை வணங்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த பாட்டை நன்கு அறிவார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய பிரார்த்தனையிலே அவர்களுடைய வழிபாட்டிலே அனுமனை பற்றிய இந்த பாடலை சொல்லுவார்கள் ஏறத்தாழ அனுமனுடைய செயல்கள் அனைத்தையும் அப்படியே நான்கு வரிகளிலே இந்த கவிதை சொல்லிவிடும் எப்படி தொடங்குகிறது யாருக்கு பிறந்தவன் வாயுகுமாரன் காற்றுக்கு பிறந்தவன் காற்று தேவனுக்கு வாயு தேவனுக்கு பிறந்தவன் அந்த கவிதை இப்படி தொடங்கும் பாருங்க அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சின்ன என்ன ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் என்ன காற்று ஆகாயம் பூமி நீர் நெருப்பு இது ஐம்பூதங்கள் ஐந்து பூதங்களில் ஒன்றாகிய வாயு பெற்ற பிள்ளை அனுமன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் கவிதை கவிதைப்படி தொடங்குதுங்களா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி எதை தாவினான் கடலை தாவினான் கடல் என்ன நீர் என்கிற ஒரு பூதம் அப்போ அது அஞ்சிலே ஒன்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவினான் வாயுதேவன் பெற்ற குமாரன் அனுமன் கடல் என்னும் நீர் சூழ்ந்த இடத்தை தாவுகிறான் எப்படி தாவுகிறான் அஞ்சிலே ஒன்று ஆறாக கடலை கடந்து போனான்னா கப்பல்லையே போனான் இல்லை படகுல போனான்னா ஆகாய மார்க்கமாக அதுவும் பறந்தே போனான் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுனா நம்ம ஆறுனா சிக்ஸுன்னு பொதுவாக புரிஞ்சுக்குவோம் அப்புறம் ஆறுனா ரிவர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதை புரிஞ்சுக்குவோம் தமிழில் ஆறுனா வழின்னு பொருள் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆறுன்னு சொல்கிறோமே ரிவர் ஓடி வருகிறதே அதுக்கு ஏன் ஆறுன்னு தமிழன் பெயர் வைத்தான் என்றால் ஆறு என்பது தன்னுடைய வழியை தானே உருவாக்கி கொண்டு ஓடுவது தான் ஆறு அது யாரும் வழி வெட்டி விடுறதில்லை நம்மளாம் வழியை வேணால் அடைச்சி வைப்போமே தவிர வழியை நம்ம உருவாக்குறது கிடையாது ஆனால் ஆறு வந்து அந்த வழியை தானே உருவாக்கிறனால தான் ஆறுன்னு பேர் அப்போ பாருங்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்புறம் அஞ்சிலே ஒன்றை தாவி அப்புறம் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆகாயத்தினுடைய மூன்று பூதங்களை சொல்லியாச்சா அப்புறம் அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு அது யாரு சீதை சீதை எப்படி பிறந்தாள் பூமியிலே இருந்து தோன்றியவள் இப்படித்தானே புராண கதை சொல்லுகிறது அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அப்போ நீராகிய அதை வச்சுக்கோங்க வாயு என்கிற பூதம் பெற்ற பிள்ளையாகிய அனுமன் நீர் என்னும் பூதத்தை கடந்து எப்படி ஆகாயம் என்கிற பூதத்தின் வழியாக கடந்து அப்புறம் மண் அல்லது பூமி நிலம் என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்களில் ஒன்றில் பிறந்த சீதையை பார்க்கிறான் கண்டு இன்னும் ஒன்றே ஒன்று பாக்கியிருக்கு என்னது நெருப்பு மற்ற நாள் வந்துடுச்சா நெருப்பு கம்பெனி என்ன சொல்கிறான் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இதான் பாட்டு ரொம்ப அருமையான கவிதை இதை உண்மையிலேயே ஆஞ்சநேய பக்தர்கள் அனுமனை தெய்வமாக வணங்கக்கூடிய பெரியவர்கள் நன்றாக மனனமாக அறிவார்கள் அதை அப்படியே மனப்பாடங்களும் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கவிதையை பாருங்கள் பொருளை பார்த்தாயிற்று அந்த கவிதையை பார்க்கலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் என்னை காப்பான் இந்த பாடல் எளிமையாக மனத்திலே பதியும் அதனால் கவிதையும் பாருங்கள் பொருளையும் பார்த்து கொண்டே வாருங்கள் கவிதையை பார்த்து கொண்டே பொருளை பார்த்தால் கவிதை அப்படியே மனதில் கூட ஏறும் அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் என்றால் வாயுகுமாரன் ஐம்பூதங்களில் ஒன்றாகிய வாயு பெற்ற அனுமன் அஞ்சிலே ஒன்றை தாவி ஐம்பூதங்களில் ஒன்றாகிய நீர்பரப்பான கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஐந்திலே ஒரு பூதமாகிய ஆகாயத்தின் வழியாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு ஐந்திலே ஐந்து பூதங்களில் ஒன்றாகிய பூமித்தாய் பெற்றெடுத்த சீதையை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் ஐம்பூதங்களில் ஒன்றாகிய நெருப்பை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இது கம்பராமாயணம் பேசக்கூடிய அனுமனுடைய வாழ்த்து அனுமனை வாழ்த்துறதை விட அனுமனை வணங்குவதற்காக சொல்லக்கூடிய கவிதை இப்போ என்ன நடந்ததுங்க இவங்க ரெண்டு பேரை இரலை குன்றை மே மேலே ஏ ஏறி வராங்களா யார் ராமனும் இலக்குவனும் அதை பார்த்த உடனே சுக்ரீவன் ஒரேடியாக பயந்துட்டான் பயந்து ஒன்றுமே சொல்லாமல் ஓடி போய் மலையிலே இருந்த ஒரு குகையில் நுழைந்துட்டான் கூட இருந்த அமைச்சர்களெல்லாம் அனுமனை பார்த்தாங்க வாயுவின் மதலை காலின் மதலை அதாவது வாயுக்குமாரா அனுமா உன்னுடைய அறிவு காரணமாக அவங்க யாருன்னு கண்டுபிடி எனக்கு என்னவோ அவங்களெல்லாம் பார்த்தா ரெண்டு பேரையும் பார்த்தா வாலி பகையுடன் அனுப்பிய பகைவர்கள் மாதிரி தான் தெரியுது ஆளை பார்த்தா அப்படி தான் இருக்கிறாங்க நீ பார்த்து என்னன்னு சொல்லு நாங்கள் போகிறோம்னு மற்ற எல்லோரும் போய் அங்கங்கே மலையில் இருந்த குகை அங்கே மாதிரி இடங்களில் ஒழிஞ்சிட்டாங்க இப்போ அனுமன் தனியாக நிற்கிறான் அனுமனுடைய செயல் என்ன இவர்கள் ரெண்டு பேரையும் பார்க்கிறான் அனுமன் இப்போ தான் பார்க்குறான் இதான் அறிமுகம் எப்போதுமே ராமனை பிரியாமல் இருக்கக்கூடிய அனுமன் இன்னும் சொல்லப்போனால் ராமனுடைய பெருமைகளை பேசக்கூடிய இடத்திலேயெல்லாம் அனுமன் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்கிற நம்பிக்கை இருக்கக்கூடிய அனுமன் ராமனையும் இலக்குவனையும் முதன்முறையாக பார்க்கிறான் என்ன நான் கம்பன் ரொம்ப அழகாக எழுதினான் அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரி அணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமொடு வெஞ்சமத் தொழிலர் தவமெய்யர் கைச்சிலையர் என நெஞ்சு அயிர்த்து அயல் மறைய நின்று கற்பினின் நினையும் கற்பினின் நினையும்னா அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கிறான் முதல் செய்திருந்த இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவத்தை மாற்றிக்கிட்டான் மாணவ படிவம் ஒரு மாணவன் மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவன் மாதிரினால் இன்னைக்கு மாதிரி இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட்லாம் நினச்சக்கூடாது அன்னைக்கு இருந்தால் மாதிரி ரொம்ப குறுகிய ஒரு பெரிய ஆஞ்சநேயர் உருவம் இல்லாமல் ஒரு சின்ன உருவத்தோடு படிக்கக்கூடிய மாணவன் மாதிரி ரொம்ப பவியமாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு இடத்திலே மறைந்து நின்று கொண்டு முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறான் யார் இவங்க தவம் பண்ணுற மாதிரி உடை ஆனால் உருவத்தை பார்த்தா சண்டைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு உருவம் அதுவும் இல்லாமல் கையில் ரெண்டு பேரும் வில்லு வேற வச்சுருக்காங்க இது ஒன்றுக்கு ஒன்று பொருத்தம் இல்லாமல் இருக்குதே இவங்க யார் இவங்ககிட்ட எப்படி கேட்குறது என்னன்னு போய் கேட்குறது கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க ஒருவேளை வாலியனுப்பினாலாக இருந்தால் என்ன செய்யறது இப்படி பதில் வரும் இப்படி பலவிதமாக சிந்தித்து கொண்டிருந்த அனுமன் யாரும் எதிர்பார்க்காத முறையிலே தன்னுடைய ஒரே பேச்சிலே ராமனுடைய உள்ளத்தை கவர்ந்தான் அந்த உள்ளத்தை கவர்ந்ததற்கு கம்பன் மகிழ்ந்து போய் அனுமனுக்கு யாருக்குமே கொடுக்காத ஒரு பட்டத்தை கொடுத்தான் தயங்கி நின்ற அனுமன் எப்படி இவர்கள் ரெண்டு பேரை அணுகினான் என்னவென்று பேசினான் என்ன சொன்னான் இந்த பட்டம் கிடைக்கக்கூடிய அந்த பட்டத்தை கூட கம்பன் தானா கொடுக்கல ராமன் கொடுத்ததா அது என்ன பட்டம் வரக்கூடிய அடுத்த பகுதியிலே அந்த தொடர் நிகழ்வுகளை நாம் பார்ப்போம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்